வணக்கம். சற்று முன்னில முக்கிய தகவல். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது இருநூறு ஊரடங்கு பற்றி ஒரு முக்கியமான அறிவிப்பு விடுக்கப்பட்டாங்க. அது இருந்தால் இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்க போகிறோம், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதே போன்று புதிய கட்டுப்பாடுகள் எல்லாமே விதிக்கப்பட்டிருக்காங்க. என்னென்னா இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்க போகிறோம், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு இதே போன்று முக்கியமான தகவல் உடனுக்குடன் தேவையான நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பக்கத்தில் பில் பண்ணோம் கிளிக் பண்ணிக்கோ. அப்போ தான் நான் டெலிவரி போகிற வீடியோ உங்களுக்காக சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கொஞ்சம் நேரம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ரீசெண்டாக இருநூறு ஊரடங்கு கொண்டதற்கு வாய்ப்பில் என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது கூறியுள்ளார். உலகம் முழுவதும் கோவிட் தொற்றின் புதிய மாறுபாடான ஒமிக்ரான் அதிவேகமாக பரவி வருகிறது. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் தற்போது இருநூறு ஊரடங்கு பிற்பட்டப்பட்டுள்ளன. இந்நிலையில் தமிழகத்தில் கொரோனா தொற்று தளர்வுகள் மற்றும் விடுமுறைகளை நீடித்தால் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நேற்று இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சுகாதாரத்துறை செயலாளர் மா சுப்பிரமணியன், உலக சுகாதார அமைப்பின் தலைமை ஆராய்ச்சியாளர் தற்போது அனைவரும் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒமிக்ரான் தொற்றின் இயல்பு மற்றும் அதற்கு மாநில அளவில் இருக்கும் சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தரப்பட்டுள்ளது. புத்தாண்டு மற்றும் பொங்கல் காலம் நெருங்கி வருவதால் மக்கள் கூட்டம் சேராமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தற்போது கூறப்பட்டது. வியாழக்கிழமை அன்று இதுவரை ஒமிக்ரான் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நபர்களில் மூன்று உடல்நலம் தேறி வீட்டிற்கு சென்றுள்ளனர். தமிழக அரசு புதிய தடைகள் எதுவும் வழங்கப்படவில்லை என தற்போது கூறப்பட்டது. அதே நேரத்தில் இருநூறு ஊரடங்கு உள்ளிட்ட புதிய தடைகளை அமுல்படுத்தும் போது கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என தற்போது கூறப்பட்டது. அரசு வட்டாரங்கள் தற்போது தெரிவிக்கப்பட்டு வருகின்றனர். ஒமிக்ரான் பரவல் 10% நெருங்கும் பட்சத்தில் ஊரடங்கு அறிவிப்பது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும் என தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது கூறியுள்ளார். வீட்டை விட்டு வெளியே போகும்போது முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும். தனி மனிதர் இடைவெளி கட்டாயம் பின்பற்ற வேண்டும். கூட்டம் கூடுவதை முடித்த அளவிற்கு தவிர்க்க வேண்டும் என கூறப்பட்டது. வணிக வளங்கள் மற்றும் திரையரங்குகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள நெறிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என கூறப்பட்டது. அதே போன்று அனைத்து நபர்களும் கட்டாயம் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இதன்படி 10% மேலான கொரோனா பாதிப்பு தமிழகத்தில் ஏற்பட்டால் இருநூறு ஊரடங்கு பற்றி ஆலோசனைக் கூட்டங்கள் நடைபெறும் என தற்போது கூறப்பட்டுள்ளார். நன்றி, வணக்கம்.